இன்னைக்கு மேங்கோ மில்க் பேடா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா. ஒரே ஒரு மாம்பழம் இருந்ததுன்னா போதும், குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல இதை செய்து முடிச்சிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் விட்டு தண்ணி இல்லாமல் இப்போ நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரைக்க போகிறேன். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கப் வரைக்கும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு வாணலியில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் போடுங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஏற்ற வேண்டாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் அளக்கிறப்ப அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா நீட்டாக நமக்கு வந்துடும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஏற்றி மெதுவாக மிதமான தீயில் வச்சுட்டு மெதுவாக கிளற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு லேசாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்து கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆரம்பிக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாம்பழ கலவையை இதில் சேர்த்துடலாம். பால் பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால இதை டக்குன்னு அடிப்பிடிச்சிரும், அதனால் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலவை நல்லா கெட்டியமாக இப்படி வர்றப்ப இதில் 1/2 கப் அளவுக்கு பாதாம் பொடியோ இல்லை முந்திரி பொடியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி பொடி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ கலந்துக்கலாம். சேர்த்து இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் கலவை இந்த மாதிரி ஒட்டாமல் பந்து மாதிரி சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க அடுப்பை. இதில் இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஏதாவது வேணும்னா தூவிக்கலாம். நான் இன்னைக்கு பிஸ்தா தூவிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க. சூடு ஆறினோடனே கையில் இந்த மாதிரி லேசாக நல்லா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு பாதாமோ இல்லை பிஸ்தாவோ இல்லை ஏதாவது ஒன்று அழகுக்கு இந்த மாதிரி வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி இல்லை எசன்ஸ் ஏதாவது ஊற்றிக்கிறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலாம், ஏன்னா அதில் மாம்பழ வாசனையே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. அப்புறம் நீங்கள் மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுக்கிறப்ப அதில் வந்து ஃபைபர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சக்கை ஏதாவது இருந்ததுன்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த மாம்பழ கூழை இதில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மேங்கோ மில்க் பேடா தயார். இதை நீங்கள் 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.